வெல்கம் டு மம்மாஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம பருப்பு சாதம் செய்ய போறோம். பருப்பு சாதம் செய்யறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு டம்ளர் அரிசியும் அதே டம்ளர் அளவுல வந்து ஒரு கால் டம்ளர் வந்து பருப்பு எடுத்துக்கோங்க. துவரம் பருப்பு ரெண்டையும் ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வைங்க. நான் வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன். இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஸ்டவ்ல வந்து ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் சூடாயிடுச்சு, நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்குவோம். அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்குவோம். ஒரு கால் ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்குவோம். சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை, வெந்தயம் கருகிடக்கூடாது. நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு வெங்காயம், நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா வெட்டி வச்சுருக்கேன், நல்லா போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் எடுத்தீங்கன்னா ஒரு 10-15 வெங்காயம் எடுத்து நல்லா உரித்து வச்சு அதை போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் எடுத்துட்டு நல்லா வெட்டி அதோட சேர்த்து வதக்குங்க. ரெண்டு பச்சை மிளகா போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு உட்காருங்க. ஒரு 10 பல் பூண்டு எடுத்து அது ரெண்டாக கொஞ்சம் வெட்டி அதோட சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. கண்ணாடி பதத்தில் வதக்குனா போதும், நல்ல ப்ரௌன் கலரில் வர வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதோட ஒரு 2 தக்காளி, கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளியை வந்து 2 எடுத்திருக்கேன், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோம். கொஞ்சம் கல்லுப்பு கலந்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா வதக்கி விடுங்க. அந்த தக்காளி வந்து நல்லா வேகிற அளவுக்கு வெந்து மசிகிற அளவுக்கு நல்லா கிளறிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பில ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க நல்லா தக்காளியும் மசிஞ்சு வந்துருச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் போட்டுக்கணும். நல்லா கிளறி வச்சுக்கணும். எண்ணெய் நல்லா வெந்துடுச்சு. பாருங்க 2 டம்ளர் தண்ணி வந்து இந்த டைம்ல விட்டுக்கோங்க. நம்ம வந்து 1 டம்ளர் அரிசி 1/4 டம்ளர் வந்து பருப்பு போட்டிருக்கோம். தண்ணி வந்து நீங்கள் 2 டம்ளர் வச்சா போதும். நார்மலாக நம்ம சாதம் வைக்கும்போது 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வைப்போம். இதுக்கும் வந்து நம்ம 2 டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா நல்லா உதிரியாக வரும். பாருங்க அரிசி போடலை இன்னும். அந்த தண்ணி கொதிக்கிறதுக்காக சும்மா அந்த மூடியை வந்து மேலால் வச்சுருக்கேன். கொஞ்சம் சீக்கிரமாக வந்து தண்ணி கொதி வந்துடும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி போடுவோம். பாருங்க நல்லா தண்ணி வந்து கொதிக்குது. இந்த டைம்ல வந்துட்டு நம்ம அந்த அரிசியும் பருப்பும் ஊற வச்சு வச்சிருக்கோம் இல்லையா, தண்ணியை வடிச்சிட்டு அதை போட்டுக்குவோம். அரிசியெல்லாம் போட்டாச்சு. இப்ப நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா மூடி போட்டு மூடி விசில் போட்டு ஒரு 3 விசில் வர அளவுக்கு நம்ம வேக வச்சுக்குவோம். கொஞ்சம் மல்லித்தலையை வந்து வெட்டி போட்டுருவோம். குக்கர் மூடி வந்து மூடுறதுக்கு முன்னாடி மூடி போட்டுருவோம். வெயிட் போட்டுருவோம். இது ஒரு 3 விசில் வரவட்டும் வெயிட் பண்ணுவோம். வந்ததுக்கப்புறம் கேஸ்லாம் இறங்கினதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்ப்போம். இப்போ வந்து 3 விசில் வந்து கேஸ் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெயிட் எடுத்துக்குவோம்.
ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நெய்யை வந்து காய்ச்சி இப்படி வச்சுருக்கேன். இதில் ஒரு 2-3 ஸ்பூன் வந்து ஊற்றுங்க காய்ச்சின நெய்யை. கொஞ்சம் மல்லித்தலை அப்படியே மேலே போட்டுக்குவோம். இப்போ நல்லா வந்து மெதுவாக உடைக்காமல் அப்படியே கிண்டுங்க. இங்கே பாருங்க, தண்ணி எதுவும் இல்லை, அப்படியே உதிரி உதிரியாக வருது பாருங்க சாதம். நம்ம பருப்பு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தோம்னா கொல கொலன்னு வந்துடும். பருப்பு வந்து நம்ம கரெக்டாக 1 டம்ளருக்கு 1/2 டம்ளர் போட்டதுனால நல்ல உதிரியாக வருது. பார்த்து கிளறுங்க. அவ்வளோதான், சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி.